அதாவது ட்ரை வந்து எல்லா ஆண்களுக்குமே பிடிக்கும். நிறைய மசாலா சேர்த்துக்க மாட்டாங்க நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, செத்த முந்தி சொன்னேன்னா அதே மாதிரி தான் செய்யப்படும். ட்ரையாக தான், வெங்காயம் நிறைய சேர்த்துங்க, தக்காளியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாவே போதும். வெங்காயம் இதில் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அதுதான் கலர் கொஞ்சம் அதிகமாக வரும் அவ்வளோதான். பாத்திரம், எண்ணெய், ஜீரகம் தாளிங்க, அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த தக்காளியும் போட்டுருங்க. தக்காளி அதில் தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு மீ கொஞ்சமாக ஃபயரை கம்மி பண்ணிட்டு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி கரைஞ்சிடும். தக்காளி கரைஞ்சி மேலே எண்ணெய் வரும் பாருங்க, அந்த டயத்தில் மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், சோம்பு தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாவது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்குனீங்கன்னா அந்த செமி மசாலாவாக வந்துடும், கொஞ்சம் திக்கான மசாலா வந்துடும். அதுக்கப்புறமா சிக்கன் அதில் போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம், நாட்டுக்கோழினா ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 25 நிமிஷம் கூட நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அது நல்லாவே ட்ரை ஆகிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. பரட்டதுக்கப்புறம் இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு தூள் அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.